ஹாய், வெல்கம் டு டிஎஸ் கார்ஸ் தமிழ். இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறேன்னா ஸ்கோடா ராபிட். ஸோ இந்த காரோட டீட்டெயில் ரிவ்யூ ப்ளஸ் இந்த காரோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே பார்க்கலாமா? அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த காரோட ப்ரைஸை பார்க்கலாம். ஸோ பெட்ரோல் மேனுவல்னு பார்த்தீங்கன்னா 7.79 lakh ஸ்டார்ட் ஆகி 11.99 lakh வரைக்கும் இருக்குது. உன்னை பெட்ரோல் ஆட்டோமேட்டிக்னு பார்த்தீங்கன்னா 9.69 lakh ஸ்டார்ட் ஆகி 13.29 lakh வரைக்கும் இருக்குது. இது எல்லாமே எக்ஷோரூம் ப்ரைஸ் தான். உன்னை நம்ம ரிவ்யூக்காக சூஸ் பண்ணியிருக்க வேரியண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா மாண்டி கார்லோ பெட்ரோல் மேனுவல். ஸோ இந்த வேரியண்ட் தான் சூஸ் பண்ணியிருக்கோம். உன்னை இன்ஜின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து 1 liter இன்ஜின். எக்ஸாக்டாக சொல்லப்போனால் 999 cc 3 cylinder இன்ஜின். இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுற மேக்ஸிமம் பவர்னு பார்த்தீங்கன்னா 109 bhp அட் 5000 rpmல ப்ரொடியூஸ் பண்ணும். மேக்ஸிமம் டார்க்னு பார்த்தீங்கன்னா 175 nm டார்க் அட் 1750 rpmல ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18.97 kmpl. இன்னும் டிரைவிங் ரேஞ்ச், அதாவது ஒன்ஸ் இந்த கார் வந்து நீங்கள் டேங்க் ஃபில் பண்ணிங்கன்னா உங்களால் 1043 km வரைக்கும் கவர் பண்ண முடியும். இன்னும் டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா மேனுவலை பொறுத்த வரைக்கும் 6 gears வந்திருக்காங்க. உன்னோட எமிஷன் ஸ்டாண்டர்ட்னு பார்த்தீங்கன்னா BS6. உன்னோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா லெந்தை பொறுத்த வரைக்கும் 4413 mm தந்திருக்காங்க. உன்னை வித்துன்னு பார்த்தீங்கன்னா 1699 mm தந்திருக்காங்க. உன்னை இந்த காரோட ஹைட்னு பார்த்தீங்கன்னா 1466 mm தந்திருக்காங்க. உன்னை வீல் பேஸ்ட்னு பார்த்தீங்கன்னா 2552 mm தந்திருக்காங்க. உன்னை கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 116 mm தந்திருக்காங்க. உன்னை இந்த காரோட போட் ஸ்பேஸ்னு பார்த்தீங்கன்னா 460 liters தந்திருக்காங்க. உன்னை ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 55 liters தந்திருக்காங்க. உன்னை பிரேக்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பிரேக்கை பொறுத்த வரைக்கும் டிஸ்க் தந்திருக்காங்க. ரியர் பிரேக்ஸ்னு பார்த்தீங்கன்னா ட்ரம் பிரேக் தான் தந்திருக்காங்க. உன்னை மினிமம் டர்னிங் ரேடியஸ்னு பார்த்தீங்கன்னா 5.3 meters தந்திருக்காங்க. உன்னை வீல்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலாய் வீல்ஸ் தந்திருக்காங்க. ஸ்பேர் வீல்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டீல் வீல் தான் தந்திருக்காங்க. உன்னோட டயர் ப்ரொஃபைல்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டயர் பொறுத்த வரைக்கும் 195/55 or 16 inch வீல்ஸ் தந்திருக்காங்க. ரியர் டயர்னு பார்த்தீங்கன்னா சேம் 195/55 or 16 inch வீல் தந்திருக்காங்க. உன்னோட சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இந்த காரில் என்ன தந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா டியூல் ஏர் பேக்ஸ் தந்திருக்காங்க. உன்னை ஏபிஎஸ் இப்படி ஸ்டாண்டர்டாக தந்திருக்காங்க. உன்னை பிரேக் அசிஸ்ட் தந்திருக்காங்க. உன்னை சீட் பெல்ட் வார்னிங்கும் தந்திருக்காங்க. உன்னை லாக்ஸ் அண்ட் செக்யூரிட்டி பொறுத்த வரைக்கும் இந்த காரில் என்ன தந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா இன்ஜின் இம்மோபிளைசர் தந்திருக்காங்க. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கார் உங்கள் காரோட கீயும் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும்தான் கார் ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் டூப்ளிகேட் கீ போட்டாலும் கார் வந்து ஸ்டார்ட் ஆகாது. உங்கள் சென்டர் லாக்கிங்னு பார்த்தீங்கன்னா இந்த காரில் கீழே சென்ட்ரி தரல. உங்கள் ஸ்பீட் சென்சிங் டோர் லாக் தந்திருக்காங்க. சைல்டு சேஃப்டி லாக்கும் தந்திருக்காங்க. உங்கள் கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த காரில் என்ன தந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் தந்திருக்காங்க. உன்னை ரியர் ஏசி வின்ஸ் தந்திருக்காங்க. உன்னை பார்க்கிங் அசிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ரிவர்ஸ் கேமரா தந்திருக்காங்க. உன்னை பார்க்கிங் சென்சார்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியரில் மட்டும் தந்திருக்காங்க. உன்னை க்ரூஸ் கண்ட்ரோல் தந்திருக்காங்க. உன்னை ஹெட்லைட்டில் இக்னிஷன் ஆன் ரிமைண்டர் தந்திருக்காங்க. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹெட்லைட்டோ இல்லை இக்னிஷன் ஆனில் வச்சுட்டு டோர் ஓப்பன் பண்ணாலே உங்களுக்கு ஒரு சின்ன ரிமைண்டர் அடிக்கும். உன்னை ஸ்டேரிங் டைப்புன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் அசிஸ்டட் எலக்ட்ரிக் ஸ்டேரிங் தந்திருக்காங்க. உன்னை ஸ்டேரிங் அட்ஜஸ்ட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா டில்ட் அண்ட் டெலிஸ்கோபிக் தந்திருக்காங்க. அதாவது உங்கள் ஸ்டேரிங் வந்து நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அப்புறம் அப் அண்ட் டவுன் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். உன்னோட 12 watts பவர் அவுட்லெட்ஸ் தந்திருக்காங்க. உன்னை சீட் அப்போல் ஸ்டெடி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லெதர் எய்டில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. உன்னை லெதர் ரேப்பிடு ஸ்டீரிங் வீல் தந்திருக்காங்க. உன்னை லெதர் ரேப்பிடு கியர் நாபோ தந்திருக்காங்க. உன்னோட டிரைவர் ஆம் ரெஸ்ட் தந்திருக்காங்க. உன்னை இன்டீரியர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் டோனில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. உன்னை இன்டீரியரில் என்ன கலர் யூஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா பிளாக் கலர். உன்னை ரியர் ஆம் ரெஸ்ட் தந்திருக்காங்க. உனக்கு கப் ஹோல்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் ரியர் தந்திருக்காங்க. உன்னை கூல்டு க்ளோ பாக்ஸ் தந்திருக்காங்க. உன்னை பவர் விண்டோஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் ரியர் தந்திருக்காங்க. உன்னை ஒன் டச் அப் அண்ட் டவுன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விண்டோஸ்க்குமே தந்திருக்காங்க. உன்னை எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் ஓவரியம் தந்திருக்காங்க. உன்னை ரியர் டீஃபாகர் தந்திருக்காங்க. உன்னை எக்ஸ்டீரியர் டோர் ஹேண்டில்ஸ்னு பார்த்தீங்கன்னா பாடி கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இன்டீரியர் டோர் ஹேண்டில்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரோமில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. உன்னை ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ் தந்திருக்காங்க. உன்னை டோர் பேக்கேஜ்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் ரியர் தந்திருக்காங்க. உன்னை ரூஃப் மவுண்டட் ஆண்டனா தந்திருக்காங்க. பாடி கலர்டு பம்பர்ஸும் தந்திருக்காங்க. உன்னை லைட்டிங்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடி டிஆர்எல் தந்திருக்காங்க. உன்னை ஃபுட்வெல் லேம்ப்ஸ் தந்திருக்காங்க. உன்னை ஃபாக் லைட்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாலஜனில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்
இன்டர்னியர் உன ஹெட்லைட்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஜெக்டர் வித் ஜெனான் லைட்ஸோடு தந்திருக்காங்க. உன்னை டெய்ல் லைட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாலஜனில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. உன ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ் தந்திருக்காங்க. உன கேபின் லேம்ப்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சென்ட்ரல் அமௌண்ட் பண்ணியிருக்காங்க. உன ஹெட்லைட் ஹைட் அட்ஜஸ்டர் தந்திருக்காங்க. உன க்ளோ பாக்ஸ் லேம்ப்பும் தந்திருக்காங்க. உன ரியர் ரீடிங் லேம்ப்பும் தந்திருக்காங்க. உன கார்னரிங் லைட்ஸும் இந்த காரில் தந்திருக்காங்க. உன இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனலாக் ப்ளஸ் டிஜிட்டல் செட்டப்பில் பண்ணியிருக்காங்க. உன இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் தந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா ட்ரிப் மீட்டர் தந்திருக்காங்க. உன ஆவரேஜ் ஃபியூல் கன்சப்ஷன் தந்திருக்காங்க. ஆவரேஜ் ஸ்பீடு தந்திருக்காங்க. டிஸ்டன்ஸ் டெம்ப்ரி தந்திருக்காங்க. கிளாக் தந்திருக்காங்க. உன லோ ஃபியூல் லெவல் வார்னிங் தந்திருக்காங்க. உன டோர் ரிசர்வ் வார்னிங் தந்திருக்காங்க. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் டோர் ஏதாச்சும் ஓப்பனில் இருந்துச்சுன்னா உங்கள் எம்ஐடி டிஸ்பிளேல காட்டும். உன கியர் இண்டிகேட்டர் தந்திருக்காங்க. உன ஷிஃப்ட் இண்டிகேட்டரும் தந்திருக்காங்க. உன டாக்கோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனலாக்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. உன என்டர்டெயின்மெண்ட் அண்ட் கம்யூனிகேஷன் படி இந்த காரில் என்ன தந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளே தந்திருக்காங்க. அதில் வந்து உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் ஆட்டோ ஆப்பிள் கார்ப்ளே தந்திருக்காங்க. ஆனால் இது வந்து ஒயர்லெஸ் இல்லை. உன ஜிபிஎஸ் நேவிகேஷன் சிஸ்டம் தந்திருக்காங்க. உன ஸ்பீக்கர்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 ஸ்பீக்கர் தந்திருக்காங்க. ஆடியோ கிளாரிட்டி பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு. உன ஸ்டேரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் தந்திருக்காங்க. இப்போ இந்த காரோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். ஸோ பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா இந்த காரில் வந்து உங்களுக்கு டைரக்ட் இன்ஜெக்ஷன் டர்போ பெட்ரோல் இன்ஜின் கிடைக்குது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ்னு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. உன சாலிட் பில்டு குவாலிட்டி தந்திருக்காங்க. ஸோ பில்டு குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் சூப்பராகவே இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இந்த காரில் வந்து ஸ்டாண்டர்டாகவே 4 இயர்ஸ் வாரண்டி தராங்க. உன நெகட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த காரோட டிசைன் தான். ஸோ டிசைன் வைஸ்னு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. பட் கொஞ்சம் அவுடேட் ஆன மாதிரி இருக்குது. ஸோ டிசைன் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த காரோட ரீஃபைன்மெண்ட் லெவல் வந்து கொஞ்சம் ஹையர் ஆர்பிஎம்ஸில் வந்து கொஞ்சம் புவராக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த காரில் ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. எக்ஸாம்பிள் சொல்ல போனால் இப்போ கீழே சென்ட்ரி இல்லை, கீழே ஸ்டார்ட் இல்லை, உன்னை வாய்ஸ் கமாண்டு தரல, எல்இடி ஹெட்லைட்ஸ் அண்ட் டெய்லைட்ஸ்லாம் தரல. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் தந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும் இந்த கார் வந்து. ஸோ அவ்வளோதாங்க கைஸ் இந்த காரோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ். அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் தாங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நெக்ஸ்ட் வீடியோ எப்போ அப்லோட் பண்ணணும்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணியிருக்கும். ஸோ அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுவீங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். சி நெக்ஸ்ட் வீடியோ. அண்டில் ஸ்டே சேஃப், ஸ்டே டியூன் கைஸ்.